கரூர் மாவட்டத்தில் பிறவியிலிருந்தே காது கேளாத, வாய்ப்பேச முடியாத மாணவன் விண்ணைத்தொடும் அளவிற்கு பல சாதனைகள் புரிந்து வருகிறார். கரூர் மாவட்டம் தோட்டக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவரது மகன் கார்த்திக். பிறவியிலேயே காது கேளாத, வாய்ப்பேச முடியாத கார்த்திக் தடகள போட்டிகளில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறார். தடகளத்தில் மாநில அளவில் 3 தங்கப்பதக்கங்களையும் தேசிய அளவில் 2 தங்கப்பதக்கங்களையும் அவர் வென்றுள்ளார். கொரியாவில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் உலக அளவில் 8வது இடத்தை பிடித்த கார்த்திக் நடக்கவுள்ள பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்காக மீண்டும் விளையாடவுள்ளார். பாராலிம்பிக்கில் கார்த்திக் நிச்சயம் தங்கப்பதக்கத்தை வெல்வார் என தோட்டக்குறிச்சி கிராமத்தினர் நம்பிக்கையுடன் உள்ளனர். உயர்ந்தாண்டுதல் போட்டியில் மாநில அளவில் 3 தங்கப்பதக்கத்தையும் தேசிய அளவில் 2 தங்கப்பதக்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களையும் பெற்று இந்திய தடகள வீரராக வந்து துருக்கி நாட்டில் நடைபெற்ற சர்வதேச காதுகளர் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய தடகள வீரராக கலந்து 8ஆம் இடம் பெற்றார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாங்கள் வந்து இவனுக்கு சரியானபடி அரசின் உதவி கிடைக்கப்பெறுமானால் வருங்காலத்தில் இந்திய வீரராக டெப் ஒலிம்பிக் போட்டியிலும் பாரா ஒலிம்பிக் போட்டியிலும் தங்கம் என்று நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்ப்பார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.